திஸ் இஸ் தினேஷ் நான் சிவில் சைடில் ஒர்க் பண்ணிருக்கேன் 25 இயர்ஸ் ஆகுது ஸ்கூலிங்ஸ்லேருந்தே கண்ணாடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணவே முடியாது ஒரு 1.5 அடிக்கு மேலே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே தெரியாது எனக்கு அப்புறம் வாசனைக்கர் வந்தேன் கிளாசிக் பண்ணேன் இப்போ நல்லா இருக்கு விஷயம் கிளியராக இருக்குது என் ஃபேமிலியில் பார்த்துருக்க மாதிரி எல்லாம் நல்லா பார்த்துருக்காங்க தேங்க்ஸ் டு வாசனைக்கர் லட்சக்கணக்கான மக்களுக்கு புது பார்வை அளிக்கிறது வாசன் ஐ கேர் உலகின் மிகப்பெரிய கண் சிகிச்சை நெட்வொர்க் Our hospitals are equipped with the most advanced restorative and surgical technologies to deal with various eye conditions to bring your vision to life. Boston Eye Care Hospital, the world's second largest eye care network. We are here to care for you. உலகின் மிகப்பெரிய கண் சிகிச்சை நெட்வொர்க் சார் என்னுடைய பெயர் வி முத்துப்பாண்டி நான் அரசு ஊழியராக ஓய்வு பெற்றவர் என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் கந்தப்பகோட்டை நிலக்கோட்டை தாலுகா நான் வாசலில் இருக்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்து 2 கண்களும் ஆப்ரேஷன் செய்தது இன்று வரை எந்த விதமான தொந்தரவுகளும் நன்றாக உள்ளது டாக்டர் கமல்பாபு என்பவரோடு தான் நான் ஆப்ரேஷன் செய்து கொண்டிருக்கேன் இதுவரை எந்தவித பிரச்சனை இல்லாமல் நல்ல சுகமானது எளிய முறையில் குறைந்த செலவில் நல்ல அணுகுமுறையோடு அவர்களுடைய மருத்துவமனை ஊழியர்கள் நல்ல அணுகுமுறை நல்ல அன்பு நல்ல அரவணைப்பு எல்லாரும் நல்ல பண்போடு பரசம் பண்ணி நல்ல சிறந்த முறையில் நம்மளுக்கு எந்த விதமான வழி ஆப்ரேஷன் முறையில் குறைந்த செலவில் ஆப்ரேஷன் செய்தால் இதுவரை எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் கண் பார்வை சீராக உள்ளது நன்றாக தெரியவில்லை என்பதை நான் மனப்பூர்வம் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் குழந்தையா இருக்கும்போதே கண்ணில் பிரச்சனை இருந்தது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கண்ணாடி போட ஆரம்பித்தேன் ஆனால் கண்ணாடி போட்டுக்க எனக்கு இஷ்டமே இல்லை அப்புறமா வாசன் ஐக்கார் போனேன் அங்கே எல்லாரும் ரொம்ப அன்பாக பழகினாங்க டாக்டர் ஆலோசனை படி லாசிக் சிகிச்சை நடந்துச்சு அதுக்கப்புறமா கண்ணாடிக்கு குட் பை சொல்லிட்டேன் இப்போ ரொம்ப சந்தோஷமா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் லட்சக்கணக்கான மக்களுக்கு புது பார்வை அளிக்கிறது வாசன் ஐ கேர் உலகின் மிகப்பெரிய கண் சிகிச்சை நெட்வொர்க்
வணக்கம், நான் டாக்டர் கே கமல் பாபு, கேட்ராக் அண்ட் லாசிக் சர்ஜன், மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், மதுரை அண்ணாநகர். ஸோ இப்போது நம்ம இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து கிளாசிக்குரிய லேட்டஸ்ட்டான கான்டூராங்கிற மெஷினை வி ஆர் லான்ச்சிங் திஸ் மெஷின் டுடே. இந்த மெஷினில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இது வந்து லாசிக் அண்ட் ஸ்மைல் டெக்னாலஜியோடு மோர் அட்வான்ஸ் அண்ட் பெட்டராக இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் ப்ரொசீஜர். ப்ரொசீஜர் வந்து 3 மினிட்ஸில் முடிஞ்சிடும் ஒரு கண்ணுக்கு. ஸோ நோ இன்ஜெக்ஷன்ஸ், நோ சூச்சர்ஸ், கையில் எதுவும் கிடையாது, வலி எதுவும் இருக்காது, பேஷண்ட் எதுவும் இங்கே அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. 1 ஹவரில் வந்து முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்த நாளே அவங்க எல்லா நார்மல் ஒர்க்ஸும் பண்ணிக்கலாம். சிஸ்டம், டிவி இல்லை செல்ஃபோன்ஸ் எல்லாம் 1 ஹவர்லேயே தே கேன் ரிசீவ். இந்த கான்டூரா மிஷினோட லேட்டஸ்ட் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நம்ம லாசிக்காக இருக்கட்டும், ஸ்மைலாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலையுமே பார்த்தா அந்த கருவிலியில் வந்து அது ஒரு 2000 பாயிண்ட்ஸ் எடுத்து தான் அதை கேலிபிரேட் பண்ணும். பட் இந்த மெஷின் வந்து இட் இல் டேக் ஆல்மோஸ்ட் 22,000, 22,000 பாயிண்ட்ஸ் எடுக்கும். ஸோ இது கருவிலியோட இர்ரெகுலாரிட்டி சேர்த்து நமக்கு ட்ரீட் பண்ணுறனால பேஷண்ட்டுக்கு வந்து ஷார்ப்னஸ் அண்ட் கிளாரிட்டி விஷனில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த மெஷின் வந்து இப்போ சவுத் தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபஸ்ட் இங்கே லான்ச் பண்ணியிருக்கிறோம் சென்னைக்கு அப்புறம். ஸோ வெரி அட்வான்ஸ்ட் விஷன் கிளாரிட்டி பார்த்திங்கன்னா மற்ற மிஷினோட ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக 6x6 சொல்கிறது நம்ம நார்மல் மிஷின்னு சொல்லுவோம். இதில் அதுக்கு 1 step ahead 6x5 வரும்போது இட்ஸ் கால்ட் அ சூப்பர் விஷன். அந்தளவுக்கு இதில் கிளாரிட்டி எல்லாமே ரொம்பவே பெட்டராக இருக்கும். இட் இஸ் மோர் அட்வான்ஸ் தேன் ஸ்மைல் ஆர் தி ஓல்டர் லேட்டஸ்ட் ஓல்டர் லாசிக் டெக்னாலஜி. இந்த மிஷினில் வந்து எதுவுமே இப்போ மேனுவலாக எதுவுமே வராது. எல்லாமே ட்ரோபோலைசர் அப்படிங்கிற ஒரு ஸ்கேனில் இருந்து தி ஆல் தி டேட்டா வில் பி இம்போர்ட்டட். எல்லா டேட்டாவும் டேரெக்டாக இந்த மிஷினில் இம்போர்ட் ஆகி மோஸ்ட்லி மெக்கானிக்கல் தி ப்ரொசீஜர்ஸ் வில் பி டன் பை தி மெஷின். ஸோ சர்ஜனோட வேலை இதில் ரொம்ப கம்மி தான். பிளேட்லெஸ், இட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட், வெரி இஃபெக்டிவ், கம்ப்ளீட்லி பெயின்லெஸ். ஸோ திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் கான்டூரா மெஷின், வேவ்லைட் EX500 ஆல்கானோட மெஷின். இட் இஸ் லான்ச் அட் மதுரை வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அண்ணா. புது நம்ம இதை இயங்குது. ஸோ அதை வந்து பார்க்கணும், இந்த மிஷின் எப்படி இருக்கு அப்படியே நம்மளும் கண்ணெல்லாம் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்க தான் வந்தோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வாசனை இங்கே நாங்கள் இருக்கோம். அதை வந்து ஆடு வந்து நம்ம ஆரம்பத்தில்
அந்த ஆடுக்கு ஃபேமஸ் வாசல் வைக்கிறேன். ஸோ அது மதுரையில் இருக்க நம்ம எப்படி பார்க்கலாம் தான் பார்க்கலாம் நான் சொல்லலாம். சூப்பர், இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன இருக்கு, என்ன ஃபியூச்சர்? மாமா வந்து யூடியூப்ல ஹோம் டூரா போட்டு ஃபேமஸ் ஆகி காண்டூரா போட்டு ஃபேமஸ் ஆகிறாங்க. அடுத்தபடியா வந்து மாமா ஏரியாவில் எல்லாருக்கும் சொல்றோம், மயிலாடுதுறையில் பாக்குறோம், கண்ணே முடியும். பில்டிங் மிஷினுக்கு அப்புறம் இப்ப காண்டூரா மிஷின் தான் நான் பார்த்தேன். சரி, மிஷின் பாத்தீங்களா எப்படி இருக்கு இதோட ஸ்ட்ரக்சர்? நிறைய பேர் 1 மந்த்க்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் அதே ஞாபகத்துல எடுப்போம். பட் ஆனா ஓபன் பண்ணா இட்ஸ் ஸ்லோ கிளியர் இருக்குது. வாவ், அந்த அளவுக்கு சூப்பர் சார். டெஃபினட்லி இட்ஸ் கால்ட் அஸ் வாவ் ஃபேக்டர். ஓகே, மெஷின் பீம்ஸ் அட் வாவ் ஃபேக்டர். அது கண்ணாடி தேடுங்க, எல்லாரும் இப்ப கூட வாசன் ஐக்கார தேட போறாங்க. ஏன்னா அது நான் அற்புதமான மிஷின் இருக்கு. 6 நிமிஷத்துக்கு அற்புதமான அஞ்சு பாருங்க. அதுக்கான மிஷின் பேர் என்னமாமா? காண்டூரா. காண்டூரா நம்ம ஐ செக்அப் பண்ணுவோம் இல்லையா, ஜஸ்ட் உட்காந்து லைக் அந்த மிஷின்ல மட்டும் நம்ம கண்ணு அதே ப்ராசஸ் தான். இதுலயும் 6 மினிட்ஸ் நமக்கு சர்ஜரி எல்லாமே முடிச்சுட்டு புதிதாக ஒரு கருவியை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கருவிகளின் காலம், கணினி யுகம். பூமியில இருந்துகிட்டு சந்திரன்ல விண்கலத்தை இறக்குகிற அளவு இந்தியா அறிவியலில் வளர்ந்திருக்கிறது. இப்படி வளர்ந்திருக்கிற இந்தியாவில நம்ம பகுதிக்கு ஒரு மெஷின் கொண்டு வந்திருக்கிறாங்க, காண்டூரா அப்படின்னு அதுக்கு பேரு. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒருவேளை என்னைய மாதிரி கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி உண்டு. அதை பத்திரப்படுத்தணும், அதை தேடணும், அதை கலெக்ட்னா ஒன்றும் தெரியாது. சிலருக்கு அது போட்டால் அசிங்கமாக தெரியும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கிற பலருக்கு கண்ணாடி போட்டால் பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது ஒரு தொந்தரவான விஷயம் கண்ணாடி. இது இல்லாமலே இருக்கலாமா? வந்துட்டால் பவர் வந்துட்டால் மாற்ற முடியாதுன்னு நினைத்த காலத்தில் கண்ணாடியை கடற்றிவிட்டு பார்வையை சரி செய்ய முடியும் என்று வந்திருக்கிற மெஷின் தான் காண்டூரா என்கிற புதிய கருவி. 20 வயது முதல் 50 வயது வரை இருக்கிறவர்களுக்கு இதன் மூலம் லேசர் அறுவை சிகிச்சை 6 நிமிஷத்தில் செய்கிறாங்க. ஒரு மணி நேரத்தில் நீங்கள் மொபைலே பார்க்கலாம்ன்றாங்க. இப்போ மொபைல் பார்க்கலன்னா வாழ்க்கையே முடிஞ்சிரும்ல, அது அவ்வளோ முக்கியமானது. அதனால அவங்க 1 மணி நேரத்தில் மொபைலே பார்க்கலாம்ன்றாங்க. அவ்வளவு அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜி. 4.5 கோடி மதிப்புள்ள ஒரு மெஷினை வாசன் ஐகேர் நிறுவனம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது இந்த மதுரை மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சென்னையில் மட்டும்தான் சிறந்த கருவிகள் இருக்கின்றன என்ற நிலை மாறி அதை மதுரைக்கும் கொண்டு வந்த வாசன் ஐகேர் நிறுவனத்திற்கு எல்லார் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களும். வாசன் ஐக்கர் விளம்பரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி கை வச்சு நாங்கள் இருக்கோம்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து ஒரு மெஷினும் இருக்குது. நாங்கள் இருக்கோம், எங்கள் கூட ஒரு மெஷினும் இருக்குது, நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மக்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி.
டே அம்மாக்கு கேட்ராக்ட் ஏதாச்சும் நல்ல கிளினிக் தெரியும்? எல்லாருக்குமே தெரியுமாடா. எல்லாருக்குமே தெரியும். டாக்டர்ஸ் லேப்டி பெஸ்ட் இன் கிளாஸ். அப்படியே உன்ன மாதிரியே. ஏன் தம்பி நம்மளெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்களா? அக்கா அதெல்லாம் கண்ணு கருத்தமா பாத்துக்குவாங்க. நம்பி லாசிக் சர்ஜரி பண்ணலாம்ல? பண்ணலாம் பண்ணலாம். எக்யூப்மெண்ட்லாம் பக்காவா இருக்கும். சர்ஜரி ரொம்ப லேட் ஆகுமோ? நம்ம டெலிவரி விட ஃபாஸ்டா முடிஞ்சிருக்கா? முடிஞ்சிடும்ல பட்ஜெட்ல. என் பட்ஜெட்ல முடிஞ்சிச்சு மேடம். எங்க இருக்கு? பேங்க் முன்னாடி, நம்ம கோயிலுக்கு முன்னாடி, பார்க்குக்கு பின்னாடி, கோச்சிங் சென்டர் மேல, காஃபி ஷாப் பக்கத்துல, அடுத்த சிக்னல்ல. பேர் என்ன சொன்ன? நாங்க இருக்கோம் உங்களுக்காக, அனுபவத்துடன் அக்கறை. வாசனைக்க ஸ்கேன் நான் இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி உங்கள் ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொன்னால், இப்போ இல்லை நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்து அந்த ஸ்கேனில் உங்களுக்கு பண்ண முடியாதுன்னா. கண்ணாடியால் என் அழகே போயிடுச்சு. வாசனாய்க்கார் போனேன், என் பிரச்சனையை அவங்க கிட்ட எடுத்து சொன்னேன். நாங்க இருக்கோம். கரெக்டிவ் சர்ஜரி மூலமா என்னோட நீண்ட நாள் பிரச்சனை ஒரே நாள்ல சரியாயிடுச்சு. தேங்க்ஸ் டு வாசன் ஐ கேர். வாசன் ஐ கேர் ஹாஸ்பிடல், நாங்க இருக்கோம். மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கே கமல் பாபு, வாசன் கண் மருத்துவமனை மதுரையின் ரீஜனல் மெடிக்கல் ஆபீசர் மற்றும் கேட்ராக்ட் அண்ட் லாசிக் சர்ஜன். சார் காலை வணக்கம். சார் இப்ப பேங்க்ல மெட்ராசி பாதிப்பு அதிகமா இருக்கு. மற்றொன்று யூஸ்வலாக அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதில் வந்து என்னென்னா நிறையா இந்த கண்ணில் பூளை தள்ளுறதுனு சொல்கிறது, கண்ணை ஒட்டிக்கிறது, இந்த மாதிரி இது கொஞ்சம் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். பட் அதுவுமே ஹைலி கண்டிஜியஸ், அதாவது சீக்கிரமாக பரவக்கூடிய ஒரு இதுதான். பட் அந்த பாக்டீரியானால வர யூஸ்வலாக வர மெட்ராஸை வந்து ஒரு கரெக்டாக ஒரு 2 டேஸ் 3 டேஸில் சரியாயிடும். ஆனால் இந்த தடவை வந்துருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க வந்து அதிகமாக இருக்குது. இந்த மெட்ராஸை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவிட்டுலாம் இருக்குது. இது வந்து அடினோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால பரவுற ஒரு செகண்டர் வைரஸ், அதனால வர கன்ஜக்டிவைட்டிஸ், கண் சிவப்பு, உறுத்தல், தண்ணி வருது, நெறி கட்டுறது, கூட சில பேருக்கு ஃபீவர், தலைவலி, இது எல்லாமே சேர்ந்து தான் வரும் ஜென்ரலா. இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா பாக்டீரியாவில 2 நாள் இது சரியாகாது. குறைஞ்சது ஒரு 5 to 7 டேஸ் ஆகும். முதல்ல ஒரு கண்ணில் வரும், அதுக்கப்புறம் அது அடுத்த கண்ணுக்கு வரும், அதுல இருந்து மற்றவங்களுக்கு பரவி வாய்ப்பு போயிட்டே இருக்கும். அதோட ரீசன் எதுனாலும் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வரும்போது அவங்க அவங்க ஹேண்ட்லிங் ஆஃப் எதாவது கிளாரிட்டி கிளியராக இருக்காது. ஒரு அவங்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க டவல்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல தொட்டு தொட்டு வைக்கும்போது அந்த கண்ணில் வர தண்ணியில் ஃபுல்லாக வைரஸ் இருக்கும். அதை வந்து அவங்க எங்கெங்கே வச்சுட்டு போகிறாங்களோ அந்த இடத்துல அந்த வைரஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு அது லைவாக இருக்கும். அந்த 2 டேஸ்க்குள்ளே மற்றவங்க யாராவது ஒருத்தவங்க தொட்டு அவங்க கண்ணில் வச்சுட்டா இதை உடனே ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா அதுக்கு கரெக்டான மீடியா கிடைக்கும். ஸோ எஸ்பெஷலி நம்ம காமன் பப்ளிக் கேதரிங்ஸ் லைக் ஒரு கல்யாண வீட்லையோ கோயில்லையோ இந்த மாதிரி இடத்துக்கு ஸ்கூல்ஸ், எஸ்பெஷலி சில்ட்ரன் வரும்போது அங்கே போகும்போது அவங்க அங்கங்கே நிறைய இடத்துல தொட்டு வைக்கும்போது கேன் டெஃபினெட்லி ஸ்ப்ரெட் எவ்ரிபடி. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. யூஸ்வலி எந்த வருஷமும் இவ்வளோ கேஸ் வந்தது இல்லை, இந்த வருஷம் தான் இருக்கிறது ரொம்ப அதிகம். ஸோ நிறைய பேர் அது மாதிரி வந்ததுன்னா உடனே அவங்களா போய் ஒரு மருந்து வாங்கி போடுறாங்க. சில பேர் வந்து இது நார்மல் ஆகிடும், சரியாக போயிடும்னு நினைக்கிறாங்க. ஜென்ரலாக வந்து இது வந்து முதல் வெள்ளை புலியை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணோம். ஒரு லெவலுக்கு மேலே வரும்போது அந்த கருவிடி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா பார்வையே கொஞ்சம் குறைபாடு, 10-20% குறைபாடு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலே நம்ம வந்து ஒரு மருத்துவரை அணுகி அதை கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணி ட்ராப்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டால் டெஃபினட்டாக வந்து அதுக்கு மேலே கருவிடி பாதிப்பு வராமல் பார்க்க முடியும். சார் அதே மாதிரி மெட்ராஸை வந்தவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், அதே போல் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? ஒரு கண்ணுல இருந்து இன்னொரு கண்ணுக்கு மூவ் ஆகும், அதுக்கு ஃபேவரபிள் வெதர் கிடைக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்.
என்ன பண்ண கூடாது அப்படின்னா அந்த தண்ணி வர்றது இல்லையா, அது ஜூஸ்ல எல்லாம் நினைக்கிறாங்க கூலிங் கிளாஸ் போட்டா சரியா போயிடும், நான் கூலிங் கிளாஸ் போட்டா மத்தவங்களுக்கு பரவாது அப்படின்னு நினைக்கிறாங்க, அது இல்ல பிரச்சனை, இது பார்த்தாலும் பரவாது, அந்த தண்ணி வர்றது எங்கெங்க வைக்கணும் நான் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுல தான் யூஸ்லி அது பரவும். முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி வந்தவங்க ஒரு ஒரு வாரம் ஐசோலேட்டட் தனியா இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அவங்களோட ட்ரெஸ் பிளேட்டு டவல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தனியா வாஷ் பண்ணா கொஞ்சம் டெஃபரெண்டா பெட்டரா இருக்கும். அவங்க வந்து தண்ணி வரும்போது கையில அதை தொட்டுட்டு மற்ற இடத்துல வைக்கும் போது அது யூஸ்லெஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒரு தடவை அவங்க கண்ணை தொட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உடனே ஒரு ஹேண்ட் சானிடைசர் ஆகும், இல்லை ஜஸ்ட் சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போதுமான அளவு இருக்கும். நிறைய இப்போ டிராப்ஸ் வாங்கி நம்ம போடும் போது அவங்க அடிக்கடி டச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். வீட்டில் கூட இருக்கிறவங்க அவங்க கண்ணு அவங்களுக்கு டச் பண்ணிக்க கூடாது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நாங்கள் முன்னாடியே ப்ரொஃபைலாக்சிஸ் அதாவது முன்னாடியே வராமல் இருக்கிறது நாங்கள் சில மருந்துகள் போட்டால் வராதா அப்படின்னு நான் ஜென்ரலி அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் கேட்டால் அது மெயினாக தொட்டால் தான் பரவும், நம்ம டிராப்ஸை போட போகிறோம்னு சொல்லி தேவையில்லாமல் தொட்டு நம்ம தான் கொண்டு வேற வைக்க போகிறோம். ஸோ பெட்டர் அவங்க ஒரு வாரம் ஐசோலேட்டடாக இருக்கிறது பெட்டர், அவங்களுக்குரிய ட்ரெஸ் பிளேட் டபுள்ஸ் இந்த மாதிரி தனியாக வச்சுக்கிறது பெட்டர், டெக்காச்சீஸ் துண்டு இந்த மாதிரி வச்சு துடைக்காம பாட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம், தொடச்சிட்டு கீழே போட்டு ஒவ்வொருத்தரையும் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் கிட்ஸுக்கு வந்துச்சுன்னா உடனே பரவாயில்லன்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க, கிட்ஸ் அவேராக இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் கிட்ஸை கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் பெட்டர். ஸோ உங்களுக்கு வந்தவங்களுக்கு பாதிப்போட இன்னொன்னா புதுசாக ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு பேர் நாலு பேர் ஸ்ப்ரெட் ஆகி போகும்போது அதோட வால்யூம் கவுண்ட் போஸ் வெரி இம்பார்ட். அதே போல் கண்வழி வந்தவங்க கணினி பார்க்கலாமா டிவி பார்க்கலாமா கைபேசி பார்க்கலாமா, கணினி பார்க்கறக்கோ டிவி பார்க்கறக்கோ அதில் கைபேசி பார்க்கறதுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, எஸ்பெஷலி அவங்களும் வராது. ஸோ இவங்க யூஸ் பண்ண ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை ஒரு ஃபோனையோ இன்னொருத்தவங்க வாங்கி டச் பண்ணி அவங்க கண்ணில் போகும்போது டெஃபினட்டாக அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ ப்ரிஃபரபிளி அது அகேன் இப்போ ஒரு டச் நீங்கள் வந்து உங்கள் கீபோர்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சானிடைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எஸ்பெஷலி உங்களோட லேப்டாப் உங்களோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே தனியாக நீங்கள் ஹேண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் நாட் ஸ்ப்ரெட் டு தி அதர் பீப்பிள், அதுவும் தொட்டாலும் அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் உங்கள் சைடுக்கு அது பார்க்கறதுனால எந்த ப்ராப்ளம் வராது. பார்வை குறைபாடால இவனுக்கு படிப்புல கவனம் குறைஞ்சது. வாசனை கேர் போன் எனக்கு இருந்த பயத்தை போக்கி நம்பிக்கை கொடுத்தாங்க. நாங்க இருக்கோம். Thanks to Vasan Eye Care. Vasan Eye Care Hospital. நாங்க இருக்கோம். இப்ப நிறைய குழந்தைங்க கண்பார்வை குறைபாடால பாதிக்கப்படுறதை நம்ம பார்த்துட்டு வரோம். 5 6 வயசு குழந்தைங்க கூட கண்ணாடி போட வேண்டியதாம் வந்து அத கண்ணாடிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பேசிக் குழந்தைங்களாம் ரொம்ப ஏர்லி ஏஜ்ல 3 வயசுல இருந்தே கண்ணாடி நிறைய குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி தான் வருது. முக்கியமா செக் பண்ணிருந்தோம், பேரண்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க என் குழந்தைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது கண்ணாடி போட இருக்காது, நானும் என் ஹஸ்பண்ட் நான் போடல அதனால என் குழந்தைங்க கண்ணாடி அப்படி கிடையாது. இட் அஃப்கோர்ஸ் ரன்ஸ் இன் ஜீன்ஸ், அது முன்னோர்கள் யாரும் கண்ணாடி போட்டுருந்துருக்கலாம் அதோட எஃபெக்ட் வரலாம். பவர் முன்னாடி ரெண்டாவது இவ்வளோ தூரம் இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் கேட்ஜெட்ஸ்லாம் அவ்வளோ தூரம் கிடையாது. இன்னைக்கு நியர் விஷன் நிறைய வந்துருச்சு, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய மாறிடுச்சு, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்னால டெஃபினட்டா வந்து பவர் வந்து ரொம்ப லைக் ரிலவெண்டா இருக்கு இந்த ஏஜ் குரூப்ஸ்ல. ஸோ கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸுமே 3 வயசுல இருந்தே குழந்தைங்க வந்து கண் பவர் செக் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா அப்படி ஒருவேளை பவர் இருந்தால் ஒழுங்காக கண்ணாடி போட்டா தான் அவங்களோட கண் நரம்புகள் நல்லா இருக்கும். கண்ணாடி போட்டா போடாம போட்டோம் நரம்புகள் வீக் ஆகும், லைஃப் லாங் அவங்க விஷன் பர்மனண்டாவே ஒரு 10-20% குறையக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கும். கண்ணாடி போட்டா தான் அந்த குழந்தைக்கு பார்வை கிளியரா தெரியும். சோ அதனால பவர் கூட இருக்கிற குழந்தைக்கு ப்ராப்ளம் வராது. பிரச்சனை எங்க வரும்னா ரொம்ப கம்மி பவர் இருக்கு இல்ல ஒரு கண்ணில மட்டும் பவர் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை கண்ணாடி போட வைக்கிறது டெஃபினட்டா கஷ்டமா இருக்கும். ஸோ தி பேரண்ட்ஸ் ஹேவ் டு எஜுகேட், கொஞ்சம் அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் குழந்தைய வந்து கொஞ்சம் போட வைக்க சொல்லணும், ஸ்கூலுக்கு போகணும், அவங்க டீச்சரை பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி குழந்தை கண்ணாடி போட சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக போடுற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து வெக்கப்பட்டுட்டு கண்ணாடி வீட்டில் போட்டு அனுப்புவீங்க, அவங்க அதை கழட்டி உடனே ஸ்கூல் பேக்கில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து ஸ்கூலுக்கு போகணும், அவங்க மேப்பை போய் பார்க்கணும், அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி கண்ணாடி போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாத ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு 8-10 வயசுக்கு மேலேனா இட் இஸ் வெரி ஈஸி அதை அவங்களை பண்ண நம்ம சொல்ல வச்சிடலாம். பட் அதுக்கு வரைக்கும் நம்ம தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கண்ணாடி வந்து ரெகுலராக போட வைக்கணும். இப்போ அவங்க ரெகுலராக கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நர்வ்ஸ் வந்து எஸ்பெஷலி அந்த 10 வயசுக்குள்ளதான் அவங்க நரம்புகள் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். 10 வயசுக்கு மேலே வந்து அவங்க வந்து அந்த நரம்புகள் ஸ்ட்ரென்த்தன் ஆக நீங்கள் அதுக்கப்புறம் கண்ணாடியே போட்டாலும் நரம்பு வீக்னஸ் சரி பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த 10 இயர்ஸ்க்குள்ளது வெரி மேண்டேட்ரி.
மூணு வயசுல கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. கண்ணாடி போறதுன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம போட வைக்க சில இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. ஒரு இடத்துல ஒரு காமன் பிளேசஸ் போகும்போது என்ன கண்ணாடி போட்டிருக்கா, இந்த வயசுல கண்ணாடி போட்டிருக்கா, அந்த ஒரு கமெண்ட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கண்ணாடிங்கிறது இன்னைக்கு மேண்டேட்ரி, இட்ஸ் நெசசரி. ஸோ கண்டிப்பா அது போடுறதுல தப்பு இல்லை, அவங்களோட கண்ணுக்கு தான் அதனால. இப்ப அவங்க கண்ணாடி ஒழுங்கா போட்ட அந்த நினைப்பு ஸ்ட்ரென்த்தா நானாதான் லேட்டர் ஆன் ஒரு 12-13 வயசு மேல அவங்க கான்டாக்ட் லென்ஸ் போக முடியும். 18 வயசுக்கு அப்புறம் பவர் கூடாது, கூடாம இருந்ததுன்னா அவங்க லேசர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப கண்டிப்பா ஒரு குழந்தைய நம்ம கண்ணாடி போடணும் சஜஸ்ட் பண்ணா 6 மந்த்ஸ்க்கு ஒருத்தர செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்றபடி கண்ணாடி நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் வேணும். தி பேரண்ட்ஸ் ஹேவ் டு பி எஜுகேட்டட் டு மேக் தி சைல்ட் வேர் கிளாஸ். கண் பார்வைகள் குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகளை நம்ம கொடுக்கலாம், குழந்தைங்க கண் பார்வையை மேம்படுத்துறது என்ன? உணவுகளுக்கு அதுக்கு ஆக்சுவலி சம்மந்தம் இல்லை, இந்த பவருக்கு உணவுகள் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க கேரட் சாப்பிடலாமா, கேரட் சாப்பிட்டா குழந்தைங்கிட்ட கேரட் சாப்பிடலாம் அவர்களுக்கு கண்ணு நல்லா இருக்கும்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே கண்ணாடி கடை வச்சிருக்க மாட்டோம், கேரட் கடை தான் வச்சிருக்கோம். கேரட்டு கலந்து சம்மந்தம் இல்லை, கேரட் இஸ் வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சிக்காக. முன்ன காலத்துல வந்து அன்னைக்கு வந்து வெறும் வந்து பழைய சாதமோ இல்லாட்டி ஒரு ரைஸ் இந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிடும். இன்னைக்கு நம்மளோட ஃபுட் எல்லாமே மாறிடுச்சு, வளர்ச்சி இருக்கும் வளர்ற வரைக்கும் பவர் கூடிக்கிட்டே தான் வரும். அதுக்கேற்றபடி நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு ஒருத்தர் செக் பண்ணி கண்ணாடி மாத்திரதை மாற்ற வேண்டியது வரும். ஸோ உணவுகளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் நிறைய மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, கொடுக்கறதுனால தப்பு இல்லை. யூ கேன். என் பார்வை மங்கனப்ப ரொம்ப பயந்தேன். நான் வாசன் ஐக்கா இருக்க போனேன். அவங்களோட உபசரிப்பும் கவனிப்பும் எனக்குள்ள இருந்த பயத்தை போக்கிடுச்சு. நாங்க இருக்கோம். என் பார்வை மறுபடியும் கிடைச்சது தேங்க்ஸ் டு வாசன் ஐ கேர். வாசன் ஐ கேர் ஹாஸ்பிடல். நாங்க இருக்கோம். அதாவது இப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க, அது கணினி, அதாவது லேப்டாப் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு புது டிசீஸே கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கு பேர் வந்து கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம், சிவிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இப்போ இருக்கிற ஐடி ப்ரொஃபஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக எனி மேனேஜர், எனி பேங்க், யார் இருந்தீங்கனாலுமே எனக்கு எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் மாதிரி. ஸோ ஃபுல் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ஸ் கேட்டிங்கனாலும் ஒரு 7-8 hours அந்த ஸ்ட்ரெச் கம்ப்யூட்டர் உட்கார மாதிரி இருக்கும். வீக்லி கண்டென்ட் ஐடி ப்ரொஃபஷன்ஸ் 5 days, மற்றாலுமே நார்மல் 6 days a week வந்து 8 hours பர் டே சிஸ்டமில் உட்கார மாதிரி தான் இருக்கு. எஸ்பெஷலி லேட் நைட் ஒர்க், சன் டைம் ஒர்க்ஸ், யூஎஸ் டைம், யூகே டைம் ஒர்க் பண்ணும்போது நம்ம டைமிங்லேயே அவங்க ஒர்க் பண்ணுறது இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட் டைமிங், லாங் டைம் ஸ்ட்ரெச் வந்து கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர்ஸ் பேசிக்கலி வந்து என்னன்னா ஸ்க்ரீன்லேருந்து வர லைட், அதாவது அந்த எமிஷன் ஆஃப் லைட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். அதில் வந்து எஸ்பெஷலி ப்ளூ லைட் அப்படிங்கிற லைட் வந்து இருக்கும். அந்த ப்ளூ லைட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் ஸ்லீப் பேட்டர்ன், நம்ம தூங்குறதுக்கு நார்மல் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ளூ லைட் வந்து படுறதுனால நமக்கு வந்து நார்மலாக கிடைக்க வேண்டிய தூக்கம், அதாவது ஒரு 10 மணி நைட் நான் தூங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ தூங்கணும்னு அவங்க நினைச்சா கூட அந்த சிஸ்டம் லேப்டாப் யூஸ் பண்றவங்களோ இல்லாட்டி செல்போன் யூஸ் பண்றவங்க அவங்களை ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா தான் தூங்க கூடாது. ஸோ 10 o'clock அவங்க தூங்கணும்னு நினைச்சா கூட அது வந்து அவங்களோட நார்மல் சர்க்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அதை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால நீங்க 10 மணிக்கு தூங்கணும்னு நினைச்சா கூட அந்த ரிதம் டிஸ்டர்ப் ஆகிறனால உங்களை 11 மணிக்கு அது தூங்க விடும். ஸோ அது 1 hour நீங்க டிலேடா தூங்கும் போது உங்களோட ஸ்லீப் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்க மார்னிங் எந்திரிக்கும் போது அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறதா செய்யும். அண்ட் ரெண்டாவது இந்த ரேஸ் வந்து கண்ணுக்குள்ள போகும்போது சில அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ் கண்ணுக்குள்ள போறதுனால உங்களோட மெயின் பார்வை நேரம் மேக்குலா ரெட்டினாலையும் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அது முக்கியமான காரணம் இந்த கம்ப்யூட்டர் நிறைய உட்காரனால கண்ணு ரொம்ப ட்ரைனஸ், கண்ணு அந்த ஈரப்பதம் ரொம்ப கம்மியாகும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிஸ்டம் இல்லாமல் நீங்க வாழ முடியாது, ஏன்னா டெக்னாலஜி இல்லாமல் பண்ண முடியாது. குழந்தைங்களே நான் நிறைய பேர் கேட்கறாங்க சேஃபா பார்த்தாலும் செல்போன்லேயே உட்காந்துருக்காங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு. செல்போன் கொடுக்காம இருக்க முடியாது, செல்போன் நீங்க குழந்தைங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க டெக்னாலஜி வைஸ் அப்டேட் ஆக மாட்டாங்க. நீங்க கொடுத்துதான் ஆகணும், இல்லைனா அவங்க தேர்வி லெஃப்டிங்க. அன்னைக்கு காலத்துல மாட்டு வண்டி இருந்தது, நீ கார் வந்துச்சுன்னா என்ன மாட்டு வண்டி தான் போக வேண்ட முடியாது, நீங்க கார் மாறித்தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி செல்போன் நீங்க மாறித்தான் ஆகணும், பட் ப்ரொடெக்ஷன்ஸ் எடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் அக்க ஸ்ட்ரெச்சில் உட்காராம எவ்ரி 1 hour to 1 hour ஒரு 5-10 minutes கேப் கொடுக்கறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரெண்டாவது இது ட்ரைனஸ் வரும்போது நிறைய பேர் ஏர் கண்டிஷன் ஏசியில் தான் உட்காருக்கேன், ஏசியில் இருக்கும்போது ஹியூமிட் கண்டிஷன்ஸ்னால கண்ணிலையும் கொஞ்சம் ட்ரைனஸ் போடும். ஸோ ஏசி வீட்டில் இருந்துச்சோ இல்லை காரில் நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூட அந்த ஏசி காற்று டிரெக்டாக கண்ணில் படாமல் பார்த்துக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
நீங்க அடிக்கடி ஃப்ரீ கான்டாக்ட் கரண்ட் கோல்ட் வாட்டர் வச்சு கரண்ட் கொஞ்சம் வாஷ் பண்ணலாம். சில லூப்ரிகேட் ட்ராப்ஸ் அவைலபிள் இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, அது ரெகுலரா ஒரு 3 டைம்ஸ் டே. பட் ஓவர் தி கவுண்டர் வாங்காதீங்க, ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு வாங்குறது பெட்டர். எவ்வளவு தூரம் உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்கோ அது நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதுல சில டெஸ்ட்கள் இருக்கு, அந்த ட்ரைனஸ்க்கு ஏத்தபடி நம்ம ட்ராப்ஸ் வேற ட்ராப்ஸ் அவைலபிள் இருக்கு. மருத்துவ பிரிஸ்கிரிப்ஷன் படி நீங்க அது மாதிரி வாங்கிக்கலாம். முக்கியமா தெரிஞ்ச ரோல் கால் 20-20-20 அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் இருக்கு. எவ்ரி 20 மினிட்ஸ் நீங்க உங்க ஸ்கிரீனையோ லேப்டாப்போ இல்ல சிஸ்டமோ இல்ல செல்போனோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் நடுவில் பிரேக் எடுத்துட்டு ஏதாவது ஒரு 20 feet தள்ளி இருக்கிற ஒரு வால்பேப்பரோ ஒரு கேலண்டரோ எல்லாம் பார்த்து ஒரு 20 times பிளிங்க் பண்ணுங்க. அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு 20 செகண்ட்ஸ் பிரேக், 20 times பிளிங்க். திஸ் இஸ் வெரி மச் மேண்டேட்ரி. ப்ளூ கட் லென்சஸ்னே இப்ப கண்ணாடி வந்துருக்கு, அதாவது ப்ளூ அந்த லென்ஸே வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்கும். ஸோ நார்மலா பவர் இருக்கிறவங்களுமே பவரோட சேர்த்து இந்த ப்ளூ கட் லென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் இல்லாதவங்களுமே சும்மா பிளெயின் பவர்ல ப்ளூ கட் லென்சஸ் யூஸ் பண்ணி சிஸ்டம் ரொம்ப செல்போன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் டெஃபினட்டா இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் திஸ் இஸ் மேண்டேட்ரி. ஸோ யூ கேன் யூஸ் யுவர் மொபைல் அண்ட் ஆல் தட், பட் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கண்புரை எனக்கு வருமா அப்படின்னா எல்லாருக்கும் வரும், வந்தா தான் நார்மல். அது எப்படி நமக்கு வெள்ள முடி வருதோ அதே மாதிரி எல்லாருக்கும் வரும். சில பேருக்கு சீக்கிரம் வரும், சில பேருக்கு லேட்டா வரும், அவ்வளவுதான் என்ன வர. எல்லாருக்கும் கண்டிப்பாக கண்புரை வந்துதான் ஆகும், வந்தா தான் நார்மல். ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் பிகாஸ் அதெல்லாம் வந்து கேம்ஸ் இல்லை, கண்ணில் ஊசி போட்டு இந்த பச்சத்தனை தொங்க விட்டுட்டு ஒரு மாதம் வெளியே போகக்கூடாது, சமைக்க கூடாது, வீட்டிலே உட்காந்துருக்கணும், ஒரு கண்ணு பண்ணிட்டு அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த கண்ணு பண்ணும், இந்த மாதிரி நிறைய அதுல இது இருக்கு. ஸோ டெக்னாலஜிஸ் ஹவ் சேஞ்ச். முன்னாடி மாதிரி கண்புரை வந்து ரொம்ப முன்னெல்லாம் ரொம்ப முட்டவுட்டதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணணும், ஏன்னா அன்னைக்கு இருந்து லேசர்ஸ் எல்லாம் கிடையாது, அன்னைக்கு வந்து லேசரே கிடையாது, வெறும் மேனுவல் டெக்னிக்ல பண்ணுவாங்க. ஸோ கேட்ராக்ட் ரொம்ப முட்டவுட்டா தான் அது வந்து அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது, கேட்ராக்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எவ்வளவு ஏர்லியா பண்றீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ரிசல்ட்ஸ் மச் பெட்டரா இருக்கும். எஸ்பெஷலி இப்போ சுகர் பிபி இப்போ நிறைய இந்த மாதிரி வர்றதுனால கேட்ராக்ட் ரொம்ப ஏர்லியா வருது. நல்லா 70 வயசுக்கு மேலே தான் ஸ்டாண்டர்டா நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு 40-45 வயசுல இருந்தே ரெகுலராகவே கேட்ராக்ட் ஒரு 30% பீப்புள் 40 இயர்ஸ்ல இருந்தே கேட்ராக்ட் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அகைன் என்ன ஃபர்ஸ்ட் கேட்ராக்ட்ல என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா கண்ணாடி போட்டாலும் கிளாரிட்டி கிடைக்காது, தூரத்தை பார்க்கும்போது ஒரு மணிக்குள்ள பார்த்த மாதிரி ஒரு 40 விஷன் 9-10 கிளாரிட்டி, கொஞ்சம் அடிக்கடி கண்ணாடி போடுறவங்களும் பவர் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் கேட்ராக்டோட சிம்டம்ஸ் இருக்கலாம். எஸ்பெஷலி சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாதவங்கலாம் கொஞ்சம் ஐடியா வந்து செக் பண்ணிக்கிறது பெட்டர். கேட்ராக்ட் இருக்கு சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்தா எவ்வளோக்கு எவ்வளோ ஐடியா பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிசல்ட்ஸ் இப்படி மாற்றி பெட்டர். டெக்னாலஜி வைஸ் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. முன்னாடிலாம் வந்து கண்ணுக்குள்ளே 3 ஊசி போடணும், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஊசி போட்டு தான் ஆப்ரேட் பண்ணணும். இன்றைக்கி ஊசியே போடுறது நோ இன்ஜெக்ஷன் சர்ஜரி, எனக்கு ஒரு 4 மினிட்ஸ் ஆகும், ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி வெறும் 4 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் தங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, காலையில் ஒரு 9 மணிக்கு வருவாங்க, ஒரு 4 மினிட்ஸ் முடிஞ்சிடும், 9:30-10 o'clock அவங்க முடிச்சுட்டு பேண்டேஜ் எடுத்துகிட்டே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. லேடிஸாக இருந்தால் அடுத்த நாளே சமையல் டிக்கு போகட்டு பண்ண சொல்லுவோம், ஜென்ஸாக இருந்தால் அவங்க வண்டி ஓட்டுறது அடுத்த நாள் பண்ண சொல்லிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் அந்த அது இப்போ லேசர் மெஷின்ல இப்போ நிறைய லேட்டஸ்ட் லேசர் மெஷின் வந்துருச்சு. ரெண்டாவது உள்ள வைக்கிற லென்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, யூவி ஃபில்டர், ஏ ஸ்பெரிங், மல்டிஃபோக்கல், ட்ரைஃபோக்கல், டாரிக், இந்த மாதிரி புது புது லென்ஸஸ் நிறைய வந்துருக்கு. ஸோ அதுக்கேற்றபடி அந்த மிஷின் இந்த கிளாரிட்டி எல்லாமே மச் ஷார்பர் அண்ட் பெட்டராக இருக்கும். ஸோ எவ்வளோ கூட அலையை பண்ணும் ரொம்ப டிலே பண்ணாங்க, டிலே பண்ணி கேட்ராக்ட் மெச்சூராக வரும்போது தான் லேசரில் பண்ண முடியாது, பழைய டெக்னிக்கில் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி பண்ணும்போது 3 இன்ஜெக்ஷன் போன மாதிரி வரும், தையல் தேவைப்படலாம், அந்த மாதிரி போட்டால் தான் 1 மந்த்துக்கு தலை குடிக்கூடாது, 3 இன்ஃபெக்ஷன் ரேஸ் ரொம்ப இருக்கும். ஸோ எவ்வளோ கூட அலையை பண்ணிக்கோ, வழி இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக பண்ணுறது கம்ஃபர்டபுள். ஸோ கேட்ராக்ட் செக் பண்ணிக்கோங்க, அட்வைஸ் பண்ணாங்கன்னா உடனே பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ரொம்ப டிலே பண்ணாலும் வழி இருக்காது, ஊசி கிடையாது, வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சு வீட்டுக்கு போகலாம். ஸோ எல்லாருக்கும் கேட்ராக்ட் வரும், எல்லாருமே சீக்கிரம் பார்த்து ஆப்ரேட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். நீங்க கேட்ராக்டுக்காக கேட்குறீங்களா இல்லை மற்ற லேசர் போடும்போது மல்டிஃபோக்கல் லென்சஸ் அல்ல ட்ரைஃபோக்கல் லென்சஸ் இப்போ லேட்டஸ்ட் லென்சஸ்ல கண்ணாடியே இல்லாமல் தூரம் இன்டர்மீடியட் படிக்கிறது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வருது. பட் என்னன்னா அது எப்படி நம்ம கண்ணாடியில் அது வேலை கூடயோ அதே மாதிரி அந்த லென்சஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து ஸ்டார்டிங்கே வந்து 35,000 மேலே தான் வரும். ஸோ அஃபோர்டபுள், அதாவது பணம் இருக்கிறவங்க மல்டிஃபோக்கல் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இது போதும் நான் ரீடிங் கிளாஸ் போட்டு நினைக்கிறவங்க.
லசிக்ங்கிறது லேசர். இன்னைக்கு எல்லாருமே நீங்க சொல்றது 18 வயசுக்கு மேல நான் கண்ணாடி போட விருப்பம் இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்ற லேசர். ஜென்ரலா பவர்ங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி 3 வயசுல இருந்து எப்பனாலும் இருக்கும், 18 வயசு வரைக்கும் பவர் கூடிட்டு தான் வரும். ஸோ 18 வயசு வரைக்கும் நீங்க பெர்மனன்ட் ப்ரொசீஜர் லேசிக்கோ வந்ததுலாம் நீங்க யோசிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 10-12 வயசு வரைக்கும் கண்ணாடி மட்டும்தான் சாய்ஸ். ஏன்னா குழந்தைங்க சின்ன குழந்தைங்களால அவங்களோட கான்டாக்ட் லென்ஸ் கூட ஹேண்டில் பண்ண முடியாது. 12 வயசுக்கு மேல அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு வி கேன் சஜஸ்ட் கான்டாக்ட் லென்சஸ். கான்டாக்ட் லென்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு, அதுல பிங்க் கலர் லென்சஸ் வரும், மந்த்லி டிஸ்போசபிள் வரும், இயர்லி டிஸ்போசபிள் வரும், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ 12 to 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் இருக்கிறவங்க கான்டாக்ட் லென்ஸ் தே கேன் கோ ஃபார். 19 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜென்ரலி பவர் கூடாது, ஆல்மோஸ்ட் 90% பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஸ்டேபிள் ஆகிடும். அந்த ஸோ ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா வி கேன் கோ ஃபார் பெர்மனன்ட் ப்ரொசீஜர்ஸ் லைக் லெஸ். லாசிக் இஸ் அ வெரி வெரி சேஃப் ப்ரொசீஜர். மெஷின் தான் நமக்கு மேஜராக பண்ணும்போது அது என்னன்னா உங்க கருவி கார்னியோட ஸ்ட்ரக்சரை மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணும். அதுல நிறைய டைப்ஸ் வந்துருச்சு, முதல்ல வந்து லாசிக் வந்தது, அதுக்கப்புறம் சயாப்டிக்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் ஃபெம்டோ லாசிக் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் ஸ்மைல் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் லேசர் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜி டிஃபரன்ஸ் ஆகும், அதுக்கேற்றபடி குவாலிட்டி ஆஃப் மெஷின் இஸ் வெரி குட். ஸோ லாசிக்கும் அகைன் அதே மாதிரி தான், முதல் உங்களுக்கு கருவி ஃபிட்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு, ஆப் ஸ்கேன்கிற ஒரு ஸ்கேன். அந்த ஸ்கேன் நீங்கள் எங்கே இருக்கு, எங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் செக் பண்ணுங்கள், ஸ்கேன் ஃபிட்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எல்லாருக்கும் லேசர் பண்ண முடியாது. எல்லாரும் எனக்கு பவர் 8 இருக்கு, எனக்கு 3 இருக்கு, 2 இருக்கு, ரெண்டு பவர் இருந்தாலும் லேசர் பண்ண முடியாது. அந்த ஸ்கேனில் வந்து உங்கள் கருவியோட திக்னஸ், கர்வேச்சர், ஷேப் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லேசர் பண்ண முடியும். ஸ்கேன் நான் இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொன்னால் இப்போ இல்லாமல் நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு பார்த்து அந்த ஸ்கேனில் உங்களுக்கு பண்ண முடியாதுன்னா எப்பயுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்கேன் பார்த்து போது நீங்கள் ஃபிட்டாக இருக்குங்களா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன டைப் ஆஃப் லேசர் இருக்கிறது உங்கள் டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அகைன் இட் இஸ் அ வெரி வெரி சேஃப் ப்ரொசீஜர், இட் இஸ் கோயிங் டு பி அப்சல்யூட்லி பெயின்லெஸ். அதே 8 மினிட்ஸ் தான் ரெகுலர் கண்டிப்பாக 5-10 நிமிஷத்தில் சர்ஜரி முடிஞ்சிடும். நோ ஹாஸ்பிட்டலைசேஷன். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அடுத்த நாளே அவங்க நார்மல் சிஸ்டம் ஒர்க்லாம் எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவங்க லேசர் பண்ணிட்டாங்கன்னா 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கண்ணாடியே தேவைப்படாது. பவர் திரும்ப கூடலாமா அப்படின்னா நாட் நெசசரி, எல்லாருக்கும் கூடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை அப்படியே போனாலும் ரீலேசர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரீடிங் கிளாஸஸ் 40 வயசுக்கு மேலே வரைக்கும் அவங்க போட வேண்டியது, 40 மேலே தேவை. ஸோ அது 40 இயர்ஸ் வரைக்கும் கண்ணாடி இல்லாமல் இருப்பாங்க, 40 மேலே ரீடிங் கிளாஸ் மட்டும் அவங்க போடுற மாதிரி. ஸோ டு கன்க்ளூட், நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய லேசர்ஸ், நிறைய புது கருவிகள் எல்லாமே வந்துருச்சு. முன்னாடி மாதிரி எதுவுமே வலி இல்லாமல் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்பசைஸ், உங்களுக்கு ப்ராப்ளம் கண்ணில் இருக்கா இல்லையாங்கிறது பீரியாடிக் செக்அப் இஸ் வெரி மச் மேண்டேட்டரி. சில குளுக்கோமா இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து நாங்கள் நார்மலாக பார்க்கும் போது கண்டுபிடிக்கிறோம். நிறைய குழந்தைகள் சும்மா கண்ணில் உறுத்தல் வருவாங்க, அவங்களுக்கு பவர் இருக்கிறது நாங்கள் செக்அப்பில் வந்தால் தான் தெரியும். ஸோ நம்ம குழந்தைங்க ஒன்றும் இருக்காது, நமக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்காம வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வயசு குழந்தை ஆயிடுச்சுன்னா 3 வயசுலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மேண்டேட்டரி செக்அப் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம் ஏற்றபடி அதுக்கேற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட் கொண்டு போனாலே வி கேன் ப்ரிசர்வ் யுவர் வாய்ஸ் ஆல் யுவர் லைஃப் வித்வுட் எனி ப்ராப்ளம். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ மேண்டேட்டரி செக்அப் ஒன்ஸ் இன் அ இயர். தேங்க் யூ. வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல், நாங்க இருக்கோம். இந்த கான்டூரா மிஷின் லேட்டஸ்ட் லாசிக் மிஷின் இப்போது நம்ம மதுரை வாசன் ஐ கேர் புது பில்டிங் அம்பிகா தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். கணக்கான மக்களுக்கு புது பார்வை அளிக்கிறது வாசன் ஐ கேர், உலகின் மிகப்பெரிய கண் சிகிச்சை நெட்வொர்க். வணக்கம், நான் டாக்டர் கே கமல் பாபு, வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், அண்ணா நகர், மதுரை. லேசிக் சிகிச்சை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லேசிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக கால் பண்ணுறது லேசர்னு சொல்கிறது, இந்த கண்ணாடி பவர் எடுக்கிறதுக்காக பண்ணுற சர்ஜரி. ஜென்ரலாக அது யாருக்கு பொருந்தும், யாரெல்லாம் லேசர் சிகிச்சை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 3 கிரைட்டீரியா இருக்குது. உங்களோட ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஏன் அது 18 வயசுக்கு மேலே சொல்கிறோம் அப்படின்னா, 18 வயசு வரைக்கும் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், இட் கேன் சேஞ்ச். ஸோ 18க்கு அப்புறம்னா இட் வில் பிகம் ஸ்டேபிள், சேஞ்ச் ஆகாது. அதனால அந்த 18 இயர்ஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் வி கேன் ப்ரொசீட் டு பி அந்த சேஃபஸ்ட் சைட் 19 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். எந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறது அகேன் 40-45 இயர்ஸ் வரைக்கும் கூட பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் கிரைட்டீரியா முக்கியமானது வந்து உங்க பவர் வந்து ஒரு 0.5 பவருக்கு மேலே சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். நீங்க பழைய கண்ணாடி இப்போ நீங்க போட்டிருக்கிறது இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை 1 இயர்க்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அந்த பவருக்கும் இப்போ இருக்கிற பவருக்கு வந்து ஒரு 0.5க்கு மேலே டிஃபரன்ஸ் இல்லாமல் இருந்தால் யூ கேன் கோ, விச் மீன்ஸ் உங்க பவர் ஸ்டேபிள் ஆயிடுச்சு மாறலைங்கிறது அர்த்தம். நம்பர் 3 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்கும் லேசர் சிகிச்சை பண்ண முடியாது. அதுக்கு முக்கியமாக வந்து சில கிரைட்டீரியா இருக்கு. அதாவது கருவியோட ஸ்கேன் ஒன்று எடுப்போம், அதுக்கு பேர் ஆப் ஸ்கேன் சொல்லுவோம், ஆர் இப்போ டோப்போகிராஃபின்னு சொல்லி நிறைய இது வந்திருக்கு ஸ்கேன்ஸ். அதில் என்ன அப்படின்னா, உங்கள் பவருக்கு உங்கள் கருவியோட ஷேப்,
சைஸ் அந்த கர்வேச்சர் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லேசர் பண்ண முடியும். ஸ்கேன் இன்றைக்கி பார்த்து உங்களுக்கு கருவிழி ஃபிட்டாக இருக்குது பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்ததுன்னா உங்கள் லைஃப்பில் அது எப்போயுமே ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் 19 இல்லை 25 இயர்ஸ் 40 இயர்ஸ் 30 இயர்ஸ் நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் இப்போ அந்த ஸ்கேன் பார்த்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் லைஃப்பில் எப்போயுமே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ எனிபடி அபோவ் தி ஏஜ் ஆஃப் 18-19 கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி முதல் பண்ண முடியுமாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ வேண்டாம், நாங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வரோம், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வரோம்னு வராங்க. பட் வரும்போது அன்றைக்கி ஸ்கேன் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபிட்டாக இல்லை, தே ஃபீல் வெரி டிசப்பாயிண்டட். ஸோ லேசர் சிகிச்சை ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 கிரைட்டீரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேசரை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் லேசர்ஸ் இருக்குது. முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் லாஸ்டிக்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் சயோப்டிக்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் ஸ்மைல்னு ஒன்று வந்தது, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது பேர் கான்டூரா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கான்டூராங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் லேசர் வேர் தி ரிசல்ட்ஸ் ஆர் ஃபார் பெட்டர் அமேசிங் தேன் தி ஓல்டர் டெக்னாலஜி ஆஃப் லாஸ்டிக் ஆர் ஸ்மைல். இந்த கான்டூராங்கிற மெஷின் வந்து சவுத் தமிழ்நாட்டில் ஆஃப்டர் சென்னை இங்கே தான் வி ஆர் லான்ச்சிங் இன் மதுரை வாசன் அண்ணா நகரில் வி ஹவ் லான்ச் திஸ் மெஷின். இப்போ அந்த மெஷின் அவங்க இன்ஸ்டால் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. இட் இஸ் ஜெர்மன் மெஷின் விச் இஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் காஸ்ட்லியான மெஷின் தான், ஏன்னா அது ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இட்ஸ் கால்ட் வேவ்லைட் EX500 அப்படிங்கிற மெஷின். ஸோ இதில் என்ன சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற லேசிக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்பர் 1 சுத்தமாக வலி இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது, ஊசி எதுவுமே கிடையாது, ப்ரொசீஜர் டைம் கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ், அவங்க ரைட் ஐக்கு ஒரு 3.5 மினிட்ஸ், லெஃப்ட் ஐக்கு ஒரு 3.5 மினிட்ஸ், ரெண்டு கண்ணு ஒன்றா தான் பண்ணுவோம் யூஸ்வலி. ரைட் ஐ முடிச்சுட்டு அப்படி வீக் ஓ ஃபார் தி லெஃப்ட் ஐ ஆல்சோ. ஸோ இட் இஸ் ஓபி ப்ரொசீஜர் விச் மீன்ஸ் அப்படின்னா நீங்கள் தங்க வேண்டிய அவசியம் இல்லை, வந்து ஒரு 1 ஹவரில் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். போகும்போது நோ பேண்டேஜஸ் நத்திங், கூலிங் கிளாஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. அடுத்த நாளே பேக் டு ஆல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், இன்க்ளூடிங் உங்கள் சிஸ்டமாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், உங்களோட நார்மல் குக்கிங்காக இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணலாம். லீவ் எடுக்கணுமா நிறைய பேர் இங்கே க்வெஸ்சன் கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஒரு யூஸ்வலாக நாங்கள் ஃப்ரைடே பண்ணால் சாட்டர்டே சண்டே வேணால் லீவ் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு மண்டே யூ கேன் பி பேக் டு ஆல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ். கான்டூராவோட லேட்டஸ்ட் மெஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஜென்ரலாக நம்ம லேசிக்கில் வந்து கருவியில் அந்த ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஆப் ஸ்கேன் சொல்லி ஒரு ஸ்கேன் ஒன்று பார்க்கும், அந்த ஸ்கேனில் வந்து அது 2000 பாயிண்ட்ஸ் எடுக்கும். பட் இந்த கான்டூரால வந்து டோபோலைசர் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் ஸ்கேன் அதை விட பெட்டராக இருக்கும். இது வந்து 22,000 பாயிண்ட்ஸ் எடுக்கும் அந்த கருவியில். ஸோ அவ்வளோ அதிகம் பாயிண்ட்ஸ் எடுத்து அது கேலிபிரேட் பண்ணும்போது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும், ஷார்ப்னஸ் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது அந்த மெஷின் அவங்க சொல்கிறதே வந்து அந்த தம்ப் இம்ப்ரெஷன், நம்ம எப்படி நம்ம ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கோ அதே மாதிரி அந்த மெஷின் லேசரோட ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கருவியில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை அப்படியே அது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு தான் அதோட இது. பழைய மெஷின்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வேல்யூஸ் எல்லாம் மேனுவலாக என்ட்ரு பண்ணி நம்ம மெஷினில் ஃபீட் பண்ணி அந்த பேஷண்ட் நம்ம பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த கான்டூரா இஸ் மோர் அட்வான்ஸ். எப்படின்னா அந்த டோபோலைசர்லேருந்து டிரெக்டாக வந்து அதோட ஆப் ஸ்கேனோட வேல்யூஸ் எல்லாமே டைரெக்டாக மெஷின் போகும்போது இடையில எந்த இன்டர்மீடியட் இதுவுமே கிடையாது. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி ரியலி ப்ராமிசிங். நார்மலாக பண்ணுற லாஸ்டிக் ஆர் சயாப்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸ்மைலாக இருக்கட்டும், ஸ்மைல் கூட உங்களுக்கு கார்னியா அந்த கருவியோட இர்ரெகுலாரிட்டியை ட்ரீட் பண்ணாது. இர்ரெகுலாரிட்டினா அந்த மேடுகள் பள்ளங்களை ட்ரீட் பண்ணாது. பட் இந்த கான்டூரா மெஷின் வந்து அதையும் சேர்த்து ட்ரீட் பண்ணுறனால ஷார்ப்னஸ் அண்ட் கிறிஸ்மஸ் இன்னமும் பெட்டராக இருக்கும். முக்கியமானது வந்து நமக்கு வந்து 2 ஆக்சஸ் இருக்கும் நம்ம கண்ணில் பார்க்கும்போது. ஒன்று வந்து விஷுவல் ஆக்சஸ் சொல்லுவோம், இன்னொன்று வந்து பியூப்புலரி ஆக்சஸ் சொல்லி சொல்லுவோம். விஷுவல் ஆக்சஸ்னா நம்ம பார்க்கறது, பியூப்புல் ஆக்சஸ்ங்கிறது இந்த கருவிடி பாப்பாக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆக்சஸ். அது வந்து எப்பயுமே இதுக்கும் அதுக்கும் ஒரு 5 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஜென்ரலாக லாஸ்டிக்கும் ஸ்மைல் வந்து அந்த பியூப்புலரி ஆக்சஸை மட்டும்தான் அது கரெக்ட் பண்ணுமே தவிர விஷுவல் ஆக்சஸை கரெக்ட் பண்ணாது. ஆனால் கான்டூரா வந்து விஷுவல் ஆக்சஸையும் சேர்த்து ட்ரீட் பண்ணுறனால ஷார்ப்னஸ் ஈவன் பெட்டராக இருக்கும். இந்த நைட் டைம் ஹேலோஸ் கிளேர் எல்லாமே இதை விட பெட்டராக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் யாருமே யார் வேணாலும் போய் நெட்டில் சும்மா வந்து கான்டூராவா ஸ்மைலா கான்டூரா லாஸ்டிக்கான்னு போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே கான்டூரா பற்றி எல்லாம் கிறிஸ்பன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இந்த மெஷினில் வந்து நோ டச் லேசிக், அதாவது நாங்கள் சர்ஜன் நாங்கள் டச் பண்ணவே வேண்டியதில்லை, கம்ப்ளீட்டாக மெஷின் பண்ணோம். அதுக்கு பேர் ஸ்ட்ரீம் லைக் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்லுவோம். ஜஸ்ட் பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு அந்த கண்ணை மட்டும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி கேட்டால் வி வுட் நாட் ஈவன் ஹேவ் டு டச் தி பேஷண்ட், கம்ப்ளீட்டாக மெஷின் தான் பண்ணோம். இட் வில் பி டோட்டலி 0 டச், எங்கள் சைட்லேருந்து டச் எதுவுமே இருக்காது. ஸோ ரிசல்ட்ஸ் ஆர் வெரி வெரி ப்ராமிசிங். 6x6 அப்படின்னு சொல்கிறது நார்மல் விஷன், எல்லாருக்கும் இருக்கிறது நார்மலாக வந்து கடைசி லைன் நாங்கள் படிக்க வைக்கிற லைன் வந்து 6x6 சொல்லுவோம். அந்த விஷன் வந்து ஜென்ரலாக லாஸ்டிக் ஸ்மைல் எல்லாத்துலையுமே கிடைச்சிடும். இந்த மெஷினில் 99.5% 6x6 கிடைக்கும். ஒரு 64% ஆஃப் பீப்புளுக்கு வந்து 6x5 அதுக்கு அடுத்த ஒரு லைன் கூட தெரியறதுக்கு சான்சஸ் அது. அதில் முக்கியமாக இன்னும் ஒரு 33% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து தே கேன் ஈவன் கெட் 6x4 விச் இஸ் கால்ட் அஸ் ஈகிள்ஸ் விஷன். ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி ஷார்ப்னஸ் எல்லாமே இந்த மெஷினில் 100 டைம்ஸ் பெட்டர் தன் எனி அதர் மெஷின். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹவ் லான்ச்சஸ் அட் வாசனை கேர் அட் அண்ணா நகர் மதுரை. ஸோ ப்ளீஸ் யூ கேன் கெட் த ஃபெசிலிட்டி ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் ஸ்கேன் பாருங்கள், ஸ்கேன் பார்த்தா தான் உங்களுக்கு பண்ண முடியுமாங்கிற தெரியும். பார்த்துட்டு தென் வி கேன் ப்ரொசீட் வித் த ப்ரொசீஜர்ஸ். தேங்க்யூ. லட்சக்கணக்கான மக்களுக்கு புது பார்வை அளிக்கிறது வாசன் ஐ கேர், உலகின் மிகப்பெரிய கண் சிகிச்சை நெட்வொர்க்.
Is it safe? Yes, it is safe. It is a very safe procedure. Everybody can definitely go for LASIK who are wearing a glass. But LASIK panna mudiyumanu ellarkum modha paakkanum. Ellarkum laser panna mudiyadhu. லேசிக் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. உங்கள் ஏஜ் 18 வயசு தாண்டி இருக்கணும். உங்கள் பவர் பெரிய லெவல், அதாவது 1 diopterக்கு மேலே ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கக்கூடாது. முக்கியமாக ஆப் ஸ்கேன் சொல்லி ஒரு ஸ்கேன் ஒன்று பார்ப்போம். அந்த ஸ்கேனில் தான் உங்கள் கார்னியாவோட திக்னஸ், கர்வேச்சர், ஷேப் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லேசர் பண்ண முடியும். எல்லாருக்கும் லேசர் பண்ண முடியாது. லட்சக்கணக்கான மக்களுக்கு புது பார்வை அளிக்கிறது வாசன் ஐ கேர், உலகின் மிகப்பெரிய கண் சிகிச்சை நெட்வொர்க். Kanimuri surgery went well. Please make sure you have the corneal topography, posterior float and corneal pachymetry reports on the table. And ninga Kanimuri father ah? Aman doctor. LASIK surgery nallabadiya mudinjathu. Avanga nalla irukka. Na ipa paakalaangala? Neenga avanga veetukke kootittu poalam. Hey Kani. Namma moli akkarayin moli. வாசனை கேர். ஹாய். சாரி சாரி மேம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது லஞ்ச் டைம், டாக்டர் வர ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடும். ப்ளீஸ் வெயிட். மா காம்படிஷனுக்கு லேட் ஆயிடுமே. அப்போ உடனே பண்ணிடலாம். ஈ எந்த கண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்றது? தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. கண்ணு மட்டும் இல்லைங்க, உங்க ஸ்பெஷல் மொமெண்ட்ஸும் முக்கியம்தான். வாசன் ஐ கேர். ஏங்க இந்த சென்டர் ரொம்ப பெருசா இருக்குல்ல? நம்மளதான் யாரு இங்க கண்டுக்க போறோம்? சாரி சார். பரவாயில்லப்பா, கேட்ராக்ட் ஓபன் தானே? வாங்கப்பா. வெறும் சென்டர் மட்டும் இல்லைங்க, மனசும் பெருசுதான். வாசன் கண் மருத்துவமனை கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காண அதிநவீன கருவிகளுடன் கூடிய அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கொண்டு உங்களுக்கான சேவையை வழங்குகிறோம். வாசன் கண் மருத்துவமனை, இந்தியாவின் மிகப்பெரிய கண் சிகிச்சை நெட்வொர்க். Being the best isn't a choice. It's a commitment. You need to chase it every morning for years. To get it right in one move, you need to work against the clock. To be ahead of your time, you need the answer to every question, the solution to every problem, so there's no room left for error. Only the best innovations are adopted. Only the best minds are allowed on this team. Only the best. நாகர்கோவில் தான் நேட்டிவ் எனக்கு. நான் ஸ்பெக்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக போட்டிருக்கேன். செவன் ஸ்டாண்டர்ட்லேருந்தே போட்டுட்ருக்கிறேன். அண்ட் எனக்கு அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் 0.5 பவர் இருந்துச்சு. அண்ட் இப்போ ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ரைட் ஐ 3.75 பவர் இருந்துச்சு, லெஃப்ட் ஐ வந்து 3.75 சம்திங் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக 5 கிலோ பவர் இருந்தது. அண்ட் எனக்கு லேசரிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஃபியூ இயர்ஸ் பேக். அண்ட் பவரும் எனக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக அப்படின்னா இருந்துச்சு. அண்ட் ஸோ நாகர்கோவில் லைக் எங்கே லேசரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு பார்த்தேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி இங்கே வாசனில் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் லேசரிங் அப்படின்றப்போ லைக் கான்டூரா வந்து மச் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொன்னாங்க. லைக் லேசிக் வர ஸ்மைல் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கான்டூரா வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் விஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ப்ரைஸிங்கும் எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஓகேவாக தோணுச்சு. வாசங்க அஃபோர்டபுளாக நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஒன் வீக் பிஃபோர் தான் நான் இங்கே வந்து கன்சல்ட் பண்ணேன். அண்ட் இங்கேருந்து மதுரை வாசனுக்கு போய் அங்கே லேசரிங் வந்து பண்ணாங்க. அண்ட் கூடவே இங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்திருந்தாங்க, ஸோ இருந்தாங்க. அண்ட் அங்கே போயிட்டு ஜஸ்ட் மார்னிங் ஒரு 10:00 போயிட்டு 3:00 அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன்.
ஸோ டோட்டலாகவே வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒரு 10 to 15 minutes முடிஞ்சிச்சு. அண்ட் பெயின்ஃபுல்லாக அப்படிலாம் எதுவுமே இல்லை, லைக் எந்த சைட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இப்போ ஒன் வீக் ஆயிடுச்சு எனக்கு இது பண்ணி, எந்த பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணல. ஐ ட்ராப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இப்போ ஒன் வீக் ஆயாச்சு அண்ட் இப்போ எனக்கு விஷன் வந்து ஸ்பெக்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது அண்ட் எனக்கு ஓகேவா தோணுச்சு, லைக் எதுவுமே குறைய அப்படி தோணல. ஸோ கான்டூரா நீங்கள் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக. தேங்க்யூ.